அன்பர்களே, இன்றைய பதிவை வந்து ஒரு புதிரோட ஆரம்பிக்க இருக்கோம். அது என்னது அப்படின்னா, காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காக்கும். அது என்னது? அதாங்க அத்திப்பழம். பூவை பார்க்கவே முடியாது, ஆனால் கொத்து கொத்தா காய் மட்டும் காய்ச்சிருக்கும். அந்த மரத்தில் ஒரு 150லேருந்து 300 வரைக்கும் கொத்து கொத்தா பழங்கள் வந்து, அதாவது காய்கள் வந்து பூத்து, பூவே பார்க்க முடியாது ஆனால் காய்ச்சும் காய்கள் மட்டும் பழுத்து தொங்கிட்டு இருக்கும். சிலருக்கு அத்திப்பழம் பற்றி தெரியவே தெரியாது, ஏன் சில பேர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. அப்படி பார்த்தாலும் அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த பழம் பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும், உள்ளே பிரித்தா ஒரே பூச்சாக இருக்கும், அதனால் அதை எப்படி சாப்பிட்றதுன்னு நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த அத்திப்பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு, நிறைய விட்டமின்களும் மினரல்ஸும் நிறைய இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாமா? விட்டமின் ஏ, சி, பி, கே இருக்குது, பொட்டாசியம், மெக்னீஷியம், இரும்பு சத்து, காப்பர், ஜிங்க்கு, மெக்னீஷியம், இது எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. மற்ற பழங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பழத்தில் வந்து 4 மடங்கு அதிகமான சத்துக்கள் வந்து நிறைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. தாது சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன, இந்த பழம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும், அந்த காரணத்தால் இந்த பழத்தை வந்து யாருமே வாங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பழத்தை சாப்பிட்றோமோ அவ்வளோக்களவு நம்ம உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டர் கொடுத்துருக்க காசை வந்து நம்ம அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். சாதாரணமாக சொல்லுவாங்க, இந்த விதை அதிகமாக இருக்கிற பழங்கள் வந்து நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. எப்பயுமே தேடி கண்டுபிடிச்சி வாங்க விதை அதிகமாக இருக்க பழங்களை. அப்படி போனால் நமக்கு டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த அத்தி மரம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சீம அத்தி, நாட்டு அத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும். ஒரு மரத்தில் வந்து 300 அத்தி பழங்கள் வரைக்கும் காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிடலாம், நல்லா கொஞ்சம் பழமாக இருக்கும், கொஞ்சம் கலர் மாறின பிறகு அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா அதை வந்து உலர வச்சு சாப்பிடலாம். இப்போ உலர்ந்த வந்து அத்தி பழங்கள் வந்து எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது. அது இல்லாமல் அத்திப்பழம் வந்து பாக்ஸ்லேயே வந்து ஒரு 40 ரூபாய், 50 ரூபாய் அந்த ரேஞ்சிலே கிடைக்குது. ஆனால் அது சீசனுக்கு தான் கிடைக்கும். இந்த அத்திப்பழம் வந்து ஃப்ரூட், அந்த ட்ரை ஃப்ரூட்ஸாக இருக்கிற அத்திப்பழம் வந்து எல்லா கடைகள்லையுமே, பாதாம் பிஸ்தா வாங்குற கடைகள்லையுமே அது வந்து சாதாரணமாக கிடைக்குது. அதனால் அந்த அத்தி பழத்தை வந்து வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பலன்கள் இருக்குது. அந்த பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களாம் அத்திப்பழத்தை வந்து வினிகரில் நைட்டு ஊற வச்சு காலையில் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த கல்லீரில் இருக்க வீக்கம் ஒரே வாரத்தில் குறைஞ்சி போயிடும். அப்படி உலர்ந்த தயாரிச்சு ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா போதும். மற்றபடி வந்து சாதாரண அத்திப்பழத்தையே வந்து சாப்பிடலாம். இது வந்து ஹீமோக்ளோபினை வந்து அதிகரிக்கும். இந்த ஹீமோக்ளோபின் ரத்த சோகை பிரச்சனைகள் இருக்கவங்களாம் இதை வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா ரத்தம் வந்து அதிகப்படுத்தும். இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 சாப்பிட்டா கூட போதும், ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிச்சிடும். இதயத்தை நல்லா வலுப்படுத்துறதோடு வச்சுருக்கும். அதனால் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இதை நல்லா சாப்பிட்டாங்கன்னா இந்த நரம்பு தளர்ச்சி ப்ராப்ளமே வரவே வராது. இது அந்த அத்திப்பழத்தில் என்ன விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, அதை வந்து அப்படியேவும் சாப்பிடலாம், உலர்த்தி காய வச்சும் சாப்பிடலாம். அதில் எப்படி சாப்பிட்டாலுமே அதில் சத்துக்கள் வந்து குறையவே குறையாது. அதனால் பழமாக நமக்கு கிடைச்சதுன்னா அப்படின்னா அதை பிரித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே பூச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சாப்பிடலாம். ஆனால் இப்போ வர பழங்கள்லாம் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் நம்ம தைரியமாகவே அதை வந்து சாப்பிடலாம். அப்புறமே வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் நிறைய இருக்குது. அதனால் அது நம்மளோட உடம்புல இருக்க கழிவுகளை அப்பப்போ உடனே வெளியேற்றிடும். அதனால் நம்ம எப்பயுமே ஒரு இளமையான தோற்றத்தோடையே இருக்கலாம் அத்திப்பழம் சாப்பிட்றவங்க. அது இல்லாமல் அதில் ஜிங்க் அதிகமாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அது வந்து முடி வளர்ச்சியை வந்து நல்லபடியாக வச்சுருக்கும். இந்த மெனோஃபஸ் காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கொஞ்சம் முடி உதிர்தல் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க இந்த அந்த டைமில் வந்து இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த முடி கொட்டுற பிரச்சனை தீந்து போயிடும். அப்புறம் இதில் வந்து கொழுப்பு கிடையாது, அதனால் வந்து எடை குறைக்கணும் அப்படின்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு எல்லாமே இது கரைச்சிரும். இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஒரு அத்திப்பழத்திலே வந்து 300 கிராம் வரைக்கும் நார்ச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு இந்த பழத்தை தந்தீங்க அப்படின்னா அது வந்து சாப்பிட்ட உடனே ஒரு வயிறு நிறைஞ்ச ஒரு உணர்வு கொடுத்துரும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்கவே பசிக்காது. அதனால் பசங்க எப்பயுமே வந்து நல்ல உற்சாகத்தோட சந்தோஷமாக விளையாடுவாங்க. இன்னொரு விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, இதில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா இடங்கள்லையும் இப்போ வந்து சாதாரணமாக கிடைக்கிறது பெரிய விசேஷம். இது வந்து ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவை வந்து சீராக வச்சுக்கொள்ளறதுக்கு உதவுது. ஏன்னா இந்த அத்திப்பழங்கள் வந்து இன்சுலின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்துது. நல்லா ட்விஸ்ட் பண்ணி விடுறதுனால இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுனால சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது இல்லாமல் இது வந்து சருமத்தை வந்து நல்லபடியாக
காப்பாத்துது. சோரியாசிஸ் போன்ற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு, தோல் வியாதிகள் இருந்ததுனா கூட இந்த பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால இந்த வியாதிகள் எல்லாமே வந்து விட்டு போயிடும். அது இல்லாமல் இந்த பழத்தில் வந்து நல்ல ரத்த உற்பத்தி பண்ணுற இது அதிகமாக இருக்குது. உடலோட வளர்ச்சியும் இது வந்து அதிகப்படுத்தும். அப்புறமா வந்து இது வந்து மலச்சிக்கலை தீர்க்கறதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை வந்து சாப்பிட்டுட்டு வர்றது அப்படின்னால நமக்கு வந்து தாது உப்புக்களோட விகிதம் வந்து நம்ம உடம்புல வந்து அதிகரிக்க செய்யும். இது வந்து இனப்பெருக்கத்தில், அதாவது விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அத்திப்பழம் வந்து கருவுறுதல வந்து அதிகரிக்குது, இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. இது வந்து ஜிங்க், மேக்னீஷ் ரெண்டும் இருக்குது, ஜிங்க்கும் இருக்குது. அதனால் இது வந்து இனப்பெருக்கத்தை வந்து இனப்பெருக்க மண்டலத்தில் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவ்வளோ நன்மைகள் கொடுக்குற இந்த அத்திப்பழம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்காம அதை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்கிற சாதாரண பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரமாக ஒரு நல்ல தீர்வுக்கு நம்ம கொண்டு வர முடியும். அதனால் அத்திப்பழங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி சாப்பிட்டுட்டு அதனோட பலனை அடையணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ்.